நேத்து சுகிசுவித்தனுடைய ஒரு ஸ்பீச் ஒன்று கேட்டாங்களாம், அற்புதமான ஸ்பீச். அழகாக சொல்கிறார், அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கணும், துவா செய்யணும். மஷா அல்லாஹ், அவர் சொல்கிறாரு, கடவுள் ஒன்று தான், நான் எங் கோயிலில் பேசுகிறார், ஒன்று தான், நீ முருகாமல் ரொட்டு ரோஸுக்கு என்ன வேணாலும் வச்சுக்க, கடவுள் ஒன்று தான், இஸ்லாமிய மக்கள் சொல்கிறது உண்மை தான் பேசுகிறார். அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். இப்போ அந்த கருத்துகள் நமக்கு அந்த நாலேஜை உருவாக்கப்படணும்னு சொல்லணும். அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். நம்ம சுற்றி உள்ள எல்லா மக்களை பற்றி நம்ம வருத்தப்படணும், கவலைப்படணும், யோசிக்கணும். ஓகே. ஸோ வந்து நம்முடைய சமூக ஆரோக்கியமான சமூகம் உருவாகிறதுக்கு இந்த விஷயங்களை மனதில் வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் கொண்டு போகணும். ஆஷா போதும் நினைக்கிறேன். பாடம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் என்னென்ன லேர்ன் பண்ணீங்க? ஆஷா எல்லாம் மிகப்பெரியவா சொல்லுங்களே, சொல்லுங்கள். யார் வந்து எனக்கு என்ன செய்யணும்னா, இன்ஷா அல்லாஹ் நான் கேட்க விரும்பலை, எனக்கு ஒரு பேப்பரில் இன்ஷா அல்லாஹ் உங்கள் வந்து கலந்துக்கிட்டவங்க ஒரு பேப்பரில் சம்மரி ஆஃப் கிளாஸஸ், இந்த கிளாஸினுடைய சம்மரி என்ன, இதிலிருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு மௌலானாட்ட கொடுத்துடணும். மௌலானா அதை பார்த்துட்டு அந்த காப்பி சிறந்த காப்பி, இல்லை அவங்களே தேர்ந்தெடுத்தாலும் சரி, இல்லை எனக்கு அனுப்பினாலும் சரி, இது ஒரு ப்ராசஸ், இதை செய்யணும். இதை செஞ்சால் தான் இதனுடைய அவுட்கம் கிடைக்கும். வர்றோம், உட்காந்தோம், கேட்டோம், களைஞ்சு போனீங்க, தயவு செய்து எங்கள் மதரசா எங்களோட மசாலா இதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு கிளாஸ் முடிச்சு சம்மரி கேட்பேன். இந்த சம்மரியை கம்பல்சரி ரெண்டு நாளுக்குள்ளே எல்லாரும் பேப்பரில் அழகாக எழுதி பேர் போட்டு எழுதி கொடுப்பாங்க. அதில் சிறந்த சம்மரிக்கு ஒரு அவார்டு கொடுப்போம். அது மாதிரி தயவு செய்து நீங்கள் உங்கள் சம்மரியை கொடுத்தீங்கன்னா, யார் சிறந்த சம்மரியாக இருக்கோ அவங்களுக்கு இந்த நடத்துகிற எல்லா இந்த புத்தகத்துடைய மொத்த இஸ்லாமிய வரலாற்று கலைக்களஞ்சியம்னு ஒரு புத்தகம் இப்போ நம்ம வெளியிட்டிருக்கோம். அந்த புத்தகம் இன்ஷால்லாம் உங்களுக்கு சிறந்த சம்மரிகளுக்கான ஒன்று ரெண்டு மூணு எத்தனை சம்மரி சிறந்த சம்மரியாக இருக்கும் அத்தனை சம்மரிக்கு அந்த புத்தகம் இன்ஷால்லாம் கொடுக்கப்படும். ஜஸாகல்லாஹ். வேறு ஏதாவது கருத்துக்க சொல்லலாம்? மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சிறந்த சம்மரி ஃபீட்பேக் யாராவது சொல்லுங்களேன், என்ன கற்றுக்கிட்டீங்க எனக்கு பேசணும். எல்லா சும்ரா, ஆறா சும்ரா, அஞ்சா சும்ராலேருந்து என்ன லேர்ன் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு இதிலேருந்து, வகுப்புலேருந்து என்ன புரிஞ்சு பேசுங்க. தான் வந்து வாங்க. அறிவு, திறமை, அந்த ஒழுக்கம், இது எல்லாமே இருந்தால் மட்டுமே தான் அடுத்த கட்டத்தில் நம்ம நகர முடியும். உங்களுக்கு சிந்தனை மாற்றம் ஏற்பட்டிருக்குதா? எப்பயுமே தான் சொன்னால் மறந்துடும், செஞ்சாலும் மறந்துடலாம். நான் மனிதர்களுடைய சிந்தனைகளை மட்டும் தூண்டி விட்டால் மறக்கவே மாட்டேன். இந்த சிந்தனைகள் மாற்றம் அடைஞ்சிருக்குதாங்கிறது நீங்கள் நீங்களே கேள்விக்கிறீங்க. உங்கள் உங்கள் கருத்து, உங்கள் ஐடியாலஜி, இது பயம் கிடையாது, உங்களுக்கு பயம்லாம் பேச தெரியாது. கருத்தியல் ரீதியாக மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும். இந்த கருத்தியல் மாற்றம் உங்களுக்கு உதாரணத்துக்கு எல்லாம் ரூம் எடுத்து சொல்றாங்க,
நீ உலகத்தை மாத்த விரும்பினா நீ அறிவாளி, நீ ஒன்ன மாத்த நினைந்தா நீ யோகி, நீ யானிகளா. எவ்வளவு பெரிய விஷயத்த ரெண்டு வார்த்தையில முடிச்சுட்டாங்க. இது மாதிரி காயினிங் பண்றதுக்கு நீங்க கத்துக்கணும். கிளாசிபிகேஷனோட அப்படி ஒரு இடத்துல ஒரு கருத்து கொண்டு வரோம்னா, ஒன் டூ த்ரீ ஃபோர், இதனால இது ஏற்படும், இதனால இது ஏற்படும், இதனால இது ஏற்படும், இது எல்லாம் ஏற்படுறதுனால இது மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லி பேச பழகிட்டீங்கன்னா, நீங்க பத்து நிமிஷம் பேசினாலும் எழுச்சிகள் மக்கள் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு மக்களை வந்து ஹாப்பினஸ் நோக்கி நகர்த்தக்கூடாது, மக்களை உணர்ச்சி வசப்படுத்தக்கூடாது, மக்களை சிந்திக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முறையாக தீனை எடுத்து சொல்லும் போது, நீங்க சொல்லுங்க அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க ஈமான் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன வார்த்தை நம்ம எல்லாம் ஒண்ணு. பெரியார் இன்னைக்கு 19வது நூற்றாண்டுல என்ன சொன்னாரோ அது 6வது நூற்றாண்டு தான் சொன்னாங்க. சகோதரத்துவம், சமத்துவம், எல்லாரும் ஒற்றுமை, எல்லாரும் இணைந்து சாப்பிடணும், ஏழை பணக்காரன் கிடையாது, கருப்பு வெள்ளை கிடையாது, எந்த அளவுக்கு சொல்லப்படுறதுல இமாம்கள் சொல்றாங்க. ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு கருப்பா இருந்தனால தீன் அவங்களை ஒதுக்கவும் இல்லை, அபூ ஜஹல் வெள்ளையாக இருந்தனால அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இணைக்கப்படவும் இல்லை. அந்தந்த நிலை யாரா என்னென்ன விஷயங்கள் செய்யறாங்களோ அதாவது ஆழமாக கருத்துகளோடு இணைச்சாங்க. அது அந்த அந்த பழக்கம் அதிக உலகம் இதான் உலமாக அவங்களுக்கு உருவாக்கப்படும். சந்தோஷம் சொல்லுங்க கேட்கட்டும். உலகத்திலேயே இறுதி மொபைல்ல லேப்டாப்லாம் அப்டேட் அப்டேட்
உலகத்திலே இறுதி அப்டேட்ங்கிறது அல்லாஹ் அகமத்திற்கும் வேக்கும் மத்தம் காலைக்கும் நாமத்தை வலதித்திற்கும் இருக்கலாம் அப்படின்னா இதுக்கு பிறகு அப்டேட்டே கிடையாது. மார்க்கம்ங்கிறது சுருக்கமே இல்லை. இந்த வார்த்தைகள் நம்ம பெரிய படிப்பாளிகளும் சொல்லக்கூடாது. ஓகேவா? சொல்லும் போது நிறைய விஷயங்கள் மார்க்கம் இவ்வளவு சொல்லியிருக்குதா அதுக்கு ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மார்க்கத்துக்குள்ள நான் சுருங்கிட்டேன்னு சொல்லக்கூடாது. நமக்கு ஒரு எந்த பிரச்சனை வந்தாலும் மக்கள்கிட்ட குழம்பும் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட தெரியும். ஈமான் தான் நம்முடைய எழுச்சி. அறிவை விட மிக முக்கியமானது ஈமான். அறிவை விட மிக முக்கியமானது ஒழுக்கம். அறிவை விட மிக முக்கியமானது அன்பு, மன்னித்தல், நேசம். இதை கொண்டு தான் அறிவு வளருமே தவிர அறிவை கொண்டு மட்டும் மாற்றங்கள் ஏற்படாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேவா? மீறி மாற்றத்துக்கு நம்மளை பத்தி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? நமக்கு என்ன கிடைக்கும்? நீங்க வெளியே போன வேலை கிடைச்சிருமா? இமாமுக்கு கிடைக்குமா? அங்கே தரிசுக்கு போயிடுவோமா? அங்கே எது கிடைக்கும்? நினைக்கவே கூடாது. உங்களை நீங்க வளர்த்துக்கிட்டே இருங்க. நீங்க தானாகவே மேலே போயிருவீங்க. நீங்க தானாகவே நீங்க இங்கே நம்ம திட்டங்களை கொண்டு எதுவுமே கிடையாது. நல்லா வேலை திறமைகளை கொண்டு எதுவுமே இங்கே உருவாக்க கவலைகளை கொண்டு தான் அல்லாஹ்வுக்கெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தும். எறும்பு திறமையை கொண்டு அல்லாஹ் கூட நம்புன்னு சொல்லலை. அது கவலையை கொண்டு தான் நம்புனது. புது புது பறவை அது திறமையை கொண்டு எதுவும் நடக்கல. அது கவலைப்பட்டுச்சு அல்லாஹ் அதை பத்தி பேசுது. உமர் அலி அல்லாவுக்கு ஏன் தீன் கொடுக்கப்பட்டுச்சு, ஹிதாயத் கொடுக்கப்பட்டுச்சு, ஏன் வந்து அபூஜர்களுக்கு ஹிதாயத் கொடுக்கப்படும்? ரெண்டு பேரும் துவா செஞ்சாங்கல்ல அல்லாஹ் உமரையோ அபூஜர்களையோ சிலாத்து கொடுன்னு சொல்லி. எனக்காவது நம்ம யோசிங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை பற்றி யோசிங்க. யோசிக்கும் போது தான் சொல்யூஷன் கொடுக்குறா. இங்கே யோசிக்க மறுத்துட்டோம்னா எதுவும் கிடைக்காது. என்ன காரணம் சொல்றாங்க இமாம்கள் அல்லாமா இப்னு ஜுஜ்ரஹ்மத்துல சொல்றாங்க, பிலால் அலி அல்லாஹ் கஷ்டப்படுத்தப்படும் போது எல்லாரும் சிரிப்பாங்க. அபூஜர்களும் பார்த்துட்டு வந்து பக்கத்துல வந்து அடி அவன் அடி மிதி சவுக்கல கத்திக்கிட்டே இருப்பான். எட்டி இருந்து உமர் அலி அல்லாஹ் பிலால் அலி அல்லாஹ் பார்ப்பாங்க. நடந்து போகும் போது தடுக்கலாம் இல்லை, எட்டி இருந்து பார்த்து இந்த மனிதர் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. அர்த்தமா இருக்கு. இந்த ஒரு கவலைக்கு ஹிதாயத் கிடைச்சு இவர் கவலைப்படாததுக்கு ஹிதாயத் கிடைக்கப்படாது. உண்மத்தை பத்தி கவலைப்படும் தானாக நிலவு. நம்மளை பத்தி நம்ம கவலைப்பட்டோம்னா நம்ம அறிவு மட்டும்தான் பேசும். உண்மத்தை பத்தி கவலைப்பட்டோம்னா நான் உணர்ந்து சொல்றேன், வாழ்க்கையில உணர்ந்து சொல்றேன். ஒரு விஷயத்தை எப்பயுமே பேசுறவங்களை விட கேட்பவர்களுக்கு நல்ல கருத்தியல் வரும். நல்ல கருத்து உண்மைதானே. எல்லா விதமான நாலேஜ் நம்மகிட்ட இருந்து அப்ளை பண்ணல. அவன்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வளர்த்து வளர்த்து அப்ளை பண்ணி டெவலப் ஆயிட்டான். நீங்க ஏழாவது போறவா? மூணாவது போறவா? நல்லா வரக்கச்சு, நல்லா படிங்க. வருங்காலத்துல நல்ல பெரிய அப்பறம் வரணும். நிறைய ஆய்வுகள் செய்யுங்க, புத்தகங்கள் எடுங்க. வேற யாரும் மற்றவங்களை புகழோட சந்தோஷப்படுத்தணும். முரளிதா சொல்றாங்க, உலகத்துல மிகப்பெரிய வீரன் யாருன்னா அடுத்தவங்களை பத்து பேர்த்துக்கு முன்னாடி புகழ முடியும். அவங்கதான் மிக சிறந்த வீரங்கிறது ஒன்று அடுத்த அடுத்து தாக்குறது இல்லை. மாறாக எல்லா நிலையிலும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது தான் வேணும். ஓகேவா? அப்ரிஷியேட், மேக் அப்ரிஷியேட். நீ யாரை புகழ்றியோ அந்த புகழக்கூடிய நாள் நீ மாறுவே ஒரு நாள். நீங்க யாரையாவது சந்தோஷப்படுத்துனீங்கன்னா அந்த சந்தோஷம் வாழ்க்கையே கிடைக்கும். இதுதான் இந்த லா ஆஃப் நேச்சர்னு சொல்லுவோம், இயற்கையினுடைய விதி அதுதான். அதனால நம்ம நமக்குள்ள நாலு விஷயங்களை வளர்த்துக்கலாம், முடிச்சுக்கிறேன். ஒன்று, மக்கள்கிட்ட அன்பாக பேசு. அன்பை கொண்டு தான் எழுச்சியை தவிர அதிகாரத்தை கொண்டு, விருப்புணர்வை கொண்டு, கோபத்தை கொண்டு மாற்றங்கள் உலகத்தில் ஏற்படாது. அன்பு கொடுங்க, எல்லாத்தையும் அன்பு கொடுங்க. நடந்து போறீங்க, ஒரு தண்ணி இருக்குது, தண்ணி இல்லை, தண்ணி உங்களை ஊற்றுங்க. எதையுமே அல்லாவுக்கு செய்யணும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாமே வந்து அந்த அன்பின் மூலமாக இந்த உலகத்தையும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். பாசிட்டிவ் எனர்ஜி மூலமாக பாசிட்டிவ் எனர்ஜியை மக்கள்கிட்ட எப்படியாவது கொண்டு போக முயற்சி பண்ணுங்க. நீங்க பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு போயிட்டோம்னா நெகட்டிவ் எனர்ஜி சைத்தா நீ தாராளமாக கீழே போயிடும். நீங்க தடுக்கவே வேணாம், தடுக்கவே வேணாம். ரெண்டாவது, மக்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கு. எல்லாரும் வேற வேற மாதிரி தான் இருப்பாங்க. நான் வேற மாதிரி இருப்பேன், அவர் வேற மாதிரி இருப்பாரு, இவர் வேற மாதிரி இருப்பாரு. நம்ம நினைக்கிற மாதிரி மனைவி இருக்க மாட்டாங்க, நினைக்கிற மாதிரி பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, நினைக்கிற மாதிரி மாணவர் இருக்க மாட்டாங்க, ஆசிரியர் இருக்க மாட்டாங்க. எல்லாம் அவங்க தான் இருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை எல்லாரோடு இருக்க முயற்சி. மூணாவது, மக்களை மன்னிச்சிருக்கு, மக்களை தண்டிக்காது, மக்களை ஒருபோதும் தண்டிச்சிடாது. அல்லாஹ் நம்மை மன்னிப்பதை கூட மக்களை மன்னிச்சிருக்கு. அல்லாஹ் நம்மை நேசிப்பதை கூட எல்லாத்தையும் நேசிக்கும். நாலாவது, உம்மத்துடைய நிறுவத்தினுடைய சிந்தனை அந்த கவலை வந்து உம்மத்தில் சுமந்துக்கிட்டே இருக்கு.
ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு உண்மைக்கு நடந்து கையை எடுப்பாங்க. இப்படி நீங்க ஒண்ணுமே செய்யாட்டையும் கூட நான் அடிக்கடி எங்களோட டீமுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன், எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல சொல்லுவேன், நீங்க ஒண்ணுமே செய்யாட்டையும் பரவாயில்ல, ரெண்டு பேர் பள்ளி வாசலுக்கு வாங்க, உட்காருங்க, நான் பிரச்சாரம் சொல்லுங்க, துவா செய்யுங்க, மக்களை பத்தி கவலைப்படுது கலந்து போயிருக்கோம், குறைஞ்ச வச்சு இதையாவது செய்யும். இதை செஞ்சாலாவது அல்லாஹுடைய அந்த 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 நிறைவு அருள் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வரும். அதையும் விட்டு மக்களோட மக்களை தவறு செய்ய ஆரம்பிச்சுட்டோம், நம்ம அழிஞ்சு போயிருவோம் சொல்றோம், வீழ்ந்து ரொம்ப வீழ்ந்து போயிருவோம். எல்லாருக்கும் நல்ல திருப்தி தானே, உங்களுக்கே தெரியும் பாடத்தனிப்பாடிட்டு உங்க ப்ரோக்ராம் கலந்து வைக்கிறோம்னா இல்லையா தெரியவும் முக்கியம். இன்ஷால்லாஹ் வருங்காலங்கள்ல மகளிர் மற்றும் விசாவுக்கு பின்னாடி உள்ள நேரங்களில் சில முக்கிய மோனானா உட்பட நம்முடைய சுகையில் மோனானாவை பற்றி கூட சொல்லப்பட்டிருக்குது. ஒரு தடவை பேசுகிறத தவிர ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணுறது இல்லை. ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக ஒரு நேரம் இன்ஷால்லாஹ் நான் டேட்டா கொண்டு இன்ஷால்லாஹ் முடிவு பண்ணி சொல்லுவேன். மகளிர் விசாரம் இன்ஷால்லாஹ் இந்த மாதிரி வந்து விஷயங்களை வந்து நம்ம இதையும் இதுவும் கல்வி தான். ஏற்கனவே காலையில் சொன்னது மாதிரி அடுத்தவங்க படித்த விஷயங்கள்லையே அழியும் யூகுமின் அப்போவாகினார் காலையில் சொன்னதில்ல, கல்விங்கிறது மக்களுடைய வாயிலிருந்து வருகிறது, அவங்க கேட்டிருக்கிற விஷயங்கள்லையே மிக சிறப்பானதை மனசில் வைக்கிறாங்க, மனசில் வச்சிருக்கிறதுலையே ரொம்ப சிறப்பானது வெளியில் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு பெஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயங்கள் கிடைக்குது ரைட்டா. அது மாதிரி உங்களுடைய ஆசிரியர்கள் மாதிரி பூரா விஷயங்களையும் நாலேஜ் உள்ளவங்களும் ஒரு ஒவ்வொரு துறையிலையும் ரொம்ப கிங் மேக்கர்களாக இருக்கிறவங்க ஆசிரியர்கள், நீங்கள் அதை நல்லா உள்வாங்கிக்கணும். மதரசா உள்ளுக்குள்ள இருக்கிறீங்க 24 மணி நேரம் அவங்களுக்கு அவங்களோட இருக்கிறீங்க அதிக நேரம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையிலும் சரியான வின்னர்கள் இல்லைங்க சார், சாதாரணமாக கிடையாது. ஒன்று 20-30 வருஷம் ஆய்வு செஞ்சுருக்கிறவங்க அதுலேயே ஊறி போனவங்க இல்லைங்களா. இது ஒரு சப்ஜெக்ட் மாதிரி ஒரு தஸ்ரீம் இருக்கா, நஃபாயிஸ் இருக்கா, அல்ஃபியா இருக்கா, ஒரு சப்ஜெக்டு இல்லைங்களா. அந்த பாடங்களில் நீங்கள் எங்கேயும் போய் கற்றுக்க முடியாது, அவ்வளவு நாளையத்தை இங்கே உள்ள உங்கள் ஆசிரியர்கள்ட்டு நீங்கள் கற்றுக்க முடியும். பூரா எல்லா அனுபவம் இருக்கு வருது. அதனால் அவங்க பயன் செஞ்சதுலேருந்து நிறைய விஷயங்கள் உள்வாங்கி விட்டீங்க. நான் எல்லாம் ஹிஸ்புல்லாக்கள் இல்லையா, அல்லாஹ்வுடைய படையினர், அல்லாஹ்வுடைய படையினரில் நாம் லீடர்கள், நாம் தான் படத்தளவு இல்லைங்களா. நாம் யார் அப்படின்ற கேள்வியை ஒவ்வொரு நாளும் கேட்காட்டியும் வாரத்துக்கு ஒரு தடையாவது நினச்சி பார்த்துக்கோங்க. நாம் யார் பின்னாடி யார் இருக்கா, அடிக்கடி சொல்லப்படுற விஷயம் தான் உங்களுக்கு, நம்மளுக்கு பின்னாடி யார் இருக்கா, உங்களுக்காக நாம் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத மனசில் நினைச்சுட்டாலே போதும், உங்கள்கிட்டருந்து அல்லாத வேலையை வாங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் லீடருங்கிறத என்னைக்கு மறந்துடாதீங்க, நீங்கள்லாம் சாதாரணமான ஆள் கிடையாது, லீடர். லீடர்ன்றா லீடருக்கு மீனிங்கும் உங்களுக்கு சொல்லப்படும் அடிக்கடி, லீடர்ன்றா இல்லைங்களா சமூகத்துக்காக வேண்டி என்ன செய்கிறவங்க எப்போவுமே. அதனால் நாங்களும் ஒரு விதத்தில் பெருமை அடையும், உங்களுக்காக நாங்கள் பண்ணுற உழைப்பு கஷ்டம் சிரமங்கள் எல்லாமே லீடர்களை உருவாக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சமூகத்தின் தலைவர்கள் நீங்கள், நிச்சயமாக நீங்கள் சமூகத்துக்கு பலனுள்ளவங்களாக இருப்பீங்க. மோனா அவங்க சொன்ன நிறைய விஷயங்களில் ஔரங்கசீப் ரஹ்மத்துல்லா பற்றி சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்தியாவை ஆண்ட 50 வருஷங்கள் ஆண்ட அகண்ட பாரதத்தை ஆண்ட ஒரே சக்கரவர்த்தி ரைட்டா. ஆனால் அந்த நாட்டில் வறுமை இல்லை, ஏழைகள் இல்லை, எல்லாம் இல்லை. அந்த ஔரங்க சக்கரவர்த்தி அவர் நினைச்சா உலகத்தையே கட்டி ஆண்டவர், அவர் ஆண்டு அனுபவிக்கிறார். மிக எளிமையாய் வாழ்ந்துட்டு போன முதல் சூப்பர் சக்கரவர்த்தி ஔரங்கசீப் தான். அவரை மாதிரி எளிமையாய் வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை சக்கரவர்த்திகள். அவருடைய வரலாற்றில் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப பதிவு செய்யப்படுற விஷயம், அவர் நூலு தொட்டி நெய்வும் குர்ஆன் பிரதிகள் எழுதியும் அதனுடைய வருமானத்தை வச்சுதான் தன்னுடைய லைஃப் அவர் கடத்தி கொண்டார். அவருடைய பற்றற்ற உலக பற்றற்ற வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய ரொம்ப கம்மியாகவே அனுபவித்தார். இவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி ஆனால் அவர் அனுபவித்தவைகள் தான் அந்த சமூகத்தை பற்றிய ஒரு கவலையோட அவர் இவ்வளவு காரியங்கள் அவரை கொண்டு நடக்கிறது இந்தியாவில். எனக்கு தெரிஞ்சு உலமாக்கள் ரஹ்மத்துல்லாலேயும் சொல்றாங்கன்னா அது அவரது செய்வோம். அவங்கள பின்னாடி தான் அக்பரை பற்றி அக்பர் ரெண்டு பேர் சொல்லி கடந்து போயிட்டே இருப்போம். ஔரங்கசீப் பற்றி ஔரங்கசீப் பண்ணிட்டு கலந்து போயிட மாட்டோமே. ஔரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னுடைய ஆசிரியர் அல்ல.
அல்லாமா சயீத் அஹமது பாலன் போய் அவங்க கூட அவங்களை பத்தி ரஹ்மத்துல்லா அலைஹின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கண்ணியத்துக்குரிய அன்பிற்குரிய மாணவ கண்மணிகள் விஷயங்களை கேட்டோம் அப்படி காதல விட்டு போயிடாம அசப்படும் மனசுக்குள்ள இந்த கருத்துக்கள் அசப்படும் காதல கேட்டு அசப்படுறது நீங்க அதை அப்படியே நினைச்சு அசப்படுக்கிட்டே இருக்கும் நினைச்சுக்கிட்டே இருக்கும் அசப்படுக்கிட்டே இருக்கும் குசாமர்களை போட்ட சீக்கிரத்துல நசீகத்துகள் நல்ல விஷயங்களா இருக்கும் தெரியாது அதனுடைய வேல்யூ பின்னாடிதான் தெரியும் அதை நீங்க அசப்படுக்கிட்டே இருக்கும் அல்லாஹு தஆலா அவர்களை சமூகத்திற்கு தேவையான லீடர்களா அவங்க உருவாக்குறதுக்கு முடிவு பண்ணி மேசாக்களை காமிச்சிருக்கான் அவன் தேர்ந்தெடுத்துட்டான் அவங்கள லீடரா வர்றது பாக்குறது நீங்க லீடரா வருவதற்கான எல்லா தகுதியையும் உண்டாக்கிறது உங்களுடைய கையில சரியா தலைவர் குறிப்பா இந்திய எல்லா மக்களுக்குமான தலைவர் முஸ்லிம்களுக்கான தலைவர் அவர்கூட ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான தலைவரா என்ன செய்யணும் எல்லா சாமானியர்களுக்காக பொருள் கொடுக்குறவங்களா எல்லா சாமானியர்களுக்கு பின்னாடி நிற்கிறவங்களா மூலம் அந்த போராட்டத்துல கலந்து கொள்றது விஷயமா எனக்கு தெரிஞ்சு சமீபத்துல இப்ப நடந்ததுல அது கலந்துக்கிறதுல இதுக்கு முன்னாடி இயக்கங்கள் தடை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய ஆலிம்கள் உட்பட நிறைய முஸ்லிம்கள் அதுல சேர்ந்து அந்த போராட்டங்கள்ல விவசாயிகளோட சொல்லி பங்கு வச்சாங்க அவருடைய காட்சிகள்ல இருக்கு சில போராட்டங்கள்ல நானும் கூட கலந்துருக்கேன் இப்ப சமீபத்தில் அது தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால அநேக முஸ்லிம்கள் ஈடுபடாமல் இருக்கலாம் ஆனா ஒரு எழுச்சியும் நம்ம யாருக்கு ஆபத்து யாருக்கு கஷ்டம் என்றாலும் அடக்குமுறை செய்யப்படுற மக்களுக்காக பொருள் கொடுக்கணும்ன்ற சிந்தனையும் முதல் ஆலிம்களுக்கு வரணும் நம்மளுக்கு வரணும் அதுதான் நம்ம சமூகத்துக்காண்டி நிற்போம் அல்லாஹு தஆலா இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி ஆக்கலாம் மௌலானா கிட்டத்தட்ட தொடர்ந்து 9:30 இருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து மிக சிறப்பா மாணவர்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க ஒட்டுமொத்த மாணவர்கள் எங்களுடைய கண்ணியமிகு ஆசிரியர்கள் நிர்வாக பெருமக்கள் எல்லாரையும் சார்பாக மௌலானா அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜஸாகல்லாஹு கைரன் கசீரா அல்லாஹு தஆலா அவருக்கு ஈருலக வெற்றியை தந்துடுவானாக அதன் மூலமாக இன்னும் ஏராளமான எழுச்சிகள் சமூகத்தில் ஏற்படுவதற்கு இறைவன் தௌஃபீக் செய்து தருவானாக மாணவர்கள் தொழுதுக்கு சாப்பிட்டு சராதுகளை 3-4 டெஸ்ட் எடுத்து யாராவது கிளாஸுக்கு வந்தாங்கன்னா ஒரு 2:10 குள்ள ஒரு சீட் வந்துடுறீங்களா?